வணக்கம், நான் ராம் ஜெயந்திரா. இன்னைக்கு நம்ம லாக்டவுன் வெர்ஷன் 3க்குள்ள காலடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேங்க. என்னடா இது லாக்டவுன் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 வரைக்கும் போயிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா, இது எப்பதான் முடிவுக்கு வரும்ன்ற எண்ணங்கள் பல பேர் மனசுல இருக்கலாம். எனக்குள்ளேயும் அதே மாதிரி எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. எப்போ இதுக்கான விடிவு காலம் வரும்ன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். லாக்டவுன் அப்படின்றது பல பேருக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்குது. உதாரணத்துக்கு நிறைய சோஷியல் மீடியாலையும் மீம்ஸாகவும் இது உலாவிட்டே வருதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு சில இண்டோர் கேம்ஸில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேள்விப்போம், வேறு எந்த கேமுமே கிடையாது, பரமபதமும் லூடோவும் தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து 2020 இந்த வருஷம் நடக்க வேண்டியது, கொரோனா வைரஸ்னால அது பாதிக்கப்பட்டு நடக்காமல் போயிடுச்சு. கண்டிப்பாக அவங்களுக்காக இந்த கேம்ஸ்லாம் வந்து ஒலிம்பிக்ஸை இன்க்ளூட் பண்ணி அவங்க இதனால வந்து பலனடையுன்றதை நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், இன்னைக்கான டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா வந்து சைனா நம்ம நாடுகளுக்கும் சரி உலக நாடுகளுக்கும் எந்தெந்த மாதிரியான தொந்தரவுகள் கொடுத்துட்டு வராங்க, கொரோனா வைரஸை தவிர சைனா வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம நாடுகள் செஞ்சுட்டு வராங்க, இதே மாதிரி நம்ம நாடுகள்லாம் வந்து உலக நாடுகளில் பல நாடுகள்லாம் வந்து எப்படி சைனாக்கு எதிராக ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்காங்கன்றது இன்னைக்கான டாப்பிக்காக இருக்குது. இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற அப்டேட்டட் இல்லாட்டி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைனா அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒவ்வொரு மாதிரி அபிப்பிராயம் இருக்கும். கிட்டத்தட்ட சைனா உலகத்தில் பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னாக வரணுன்றக்காண்டி எல்லா ஸ்டெப்ஸையுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண தொகையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான ரிசல்ட்ஸும் கிடச்சிச்சு. நல்லாவே வந்து அவங்க எக்கனாமிக்காக ரைஸ் ஆகிட்டே தான் வந்தாங்க. இது பல நாடுகளுக்கு வந்து பெரிய ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஆனால் கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் வந்து சைனாவிலேருந்து பரவ ஆரம்பிச்சு நிறைய உயிர் பலிகளும் சரி ஒவ்வொரு நாடுகளையும் பொருளாதார சரிவு உருவாகுங்க. சைனா மேலே கொஞ்ச நஞ்சம் இருந்த நல்ல நம்பிக்கையும் வந்து அப்படியே எல்லாமே நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிச்சு. பல நாடுகள் வந்து சைனா மேலே பெரும் கோபத்தில் இருக்காங்க அப்படின்றத நம்ம அன்றாடமாக பார்த்துட்டே தான் வரோம். ஒவ்வொரு நாட்களும் வந்து சைனா வந்து செய்கிற தப்பு அதை வந்து சரி கட்டுறதுக்கு மாதிரி யூஎஸ்க்கும் சைனாக்குமான சண்டைகள் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டே இருக்கு, தவிர அது கம்மியான மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம பார்க்குறதே இல்லை. சைனா இதெல்லாம் வந்து எக்கனாமிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் நமக்கு வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கேருந்து இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சிச்சோ அந்த நாட்டிலே வந்து அந்த வைரஸோட எண்ணிக்கையும் சரி அந்த கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க, உயிர் பலிகள் எல்லாமே கம்மியாயிடுச்சு. ஆனால் அதை தவிர மற்ற நாடுகளிலெல்லாம் வந்து பல் மடங்காக வந்து இந்த உயிர் பலிகள் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போது சைனா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அடிமேல அடி விழுந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வந்து திரும்ப இந்த எக்கனாமி பூஸ்ட் பண்ணுற வேலைகள் நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு வந்தாங்க. நிறைய புது புது கம்பெனிஸ் சைனாவில் ஓப்பன் பண்ணாங்க. இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் பீரியட் வந்து அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய புது புது கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் எல்லாம் அவங்க திரும்ப ரீஓப்பன் பண்ண ஆரம்பிச்சு நிறைய வேலைவாய்ப்புகளை கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு சைனா வந்து மற்ற நாடுகள்லாம் வந்து சைனாவை எதிர்பார்த்து நிற்கிற சூழ்நிலைக்கு சைனா நம்மளை தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயமா இருக்குது. நம்ம நாட்டில் வாங்கின ரேபிட் டெஸ்டிங் கிட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸும் யூஸ் பண்ணுற அந்த பிபிஏ இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம சைனாவை கையேந்திர நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டாங்க. நம்ம நாடு மட்டும் கிடையாது, உலக நாடுகளில் நிறைய நாடுகள் வந்து சைனாட்டிருந்து தான் பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு சைனா நம்மளை தள்ளிட்டாங்க. இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான யோசனைகளும் கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களும் வந்து நிறையாவே இருக்குது. இப்போது மற்ற நாடுகள்லாம் வந்து சைனாட்டிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி என்னென்ன வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்கன்றதான் இன்றைக்கான டாபிக் நான் சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு முக்கியமான 4 நாடுகள் இருக்காங்க. இந்த 4 நாடுகளும் உருவாக்கின ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வந்து குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக். இது வந்து லிட்டரலாக தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 4 பக்க பாதுகாப்பு பேச்சுவார்த்தை. இதை தான் வந்து அப்படியே வந்து லிட்டரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க சார். இது ஷார்ட் ஃபார்மாக வந்து குவாட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து குவாட்னே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எப்படி பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உலக வரைபடத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 நாடுகள் சொல்கிறேன். அந்த 4 நாடுகளையுமே வந்து இணைச்சிங்க, ஒரு கோடால் இணைச்சிங்க அப்படின்னா வந்து அது ஒரு சதுர வடிவில் வந்து நிற்கும். அதாவது 4 பக்கம் உள்ள ஒரு சதுர வடிவாக வந்து நிற்கும். இது எந்தெந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ், அப்புறம் ஆஸ்திரேலியா. இந்த 4 நாடுகள் தான் நீங்கள் இணைக்கும் போது ஒரு சதுர வடிவாக உலக மேப்பில் வந்து நிற்கும். கொரோனா வைரஸ்னால மட்டும்தான் வந்து சைனானால பல உலக நாடுகளுக்கு பெரும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா, வேற எதுவுமே சைனா செய்யவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சைனா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரி சைனா செய்கிற ஒவ்வொரு செயலும் சரி அந்தந்த நாடுகளில் வந்து சைனா ஒரு ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம், இப்போ நடக்கிற இந்த காலகட்டமும் வந்து சரி இனி வரப்போகிற காலகட்டமும் சரி நம்ம வந்து டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒரு முடிவாக இருக்குது. இந்த டெக்னாலஜியை சைனா எந்த அளவுக்கு கையாண்டிருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம நாட்டில் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா
90% மேல வந்து சைனால தான் செய்யப்பட்ட ஒரு பொருளாவே இருக்குது. அதுக்கு காரணம் சைனால உள்ள மேன் பவர், அந்த உள்ள காஸ்ட் எஃபெக்டிவான விஷயங்கள் தான் காரணம்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு ஆப்பிள் ப்ராடக்டே நம்ம எடுத்துக்கிட்டாலும், என்னதான் ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து டிசைன் இன் கலிபோர்னியான அதில் பிரிண்ட் பண்ணியிருந்தாலும், ஆனால் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மேட் இன் சைனாவாக தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்றதான் ஒன்று நிதர்சனமான உண்மை. இப்படி சைனா ஒவ்வொரு நாட்டிலையும், நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாட்டிலையும் தன்னோட ஆதிக்கத்தை வந்து செலுத்திட்டே வராங்க. அதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுற அவங்க கருவின்னு பார்த்தீங்கன்னா அது டெக்னாலஜி தான். இப்படி பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து சைனானால அவங்களோட ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்ற நோக்கத்தினால வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டு வராங்க. இப்போ நம்ம நாடுகள், நம்ம உலகத்தில் ஒரு நாலு முக்கியமான நாடுகள்லாம் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து சைனாவை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலையம் நம்ம அமைச்சே ஆகணும்னா, சைனா செய்கிற ஒவ்வொரு காரியமே வந்து நமக்கு அடுத்தடுத்து பெரிய அடிகளை கொடுக்குற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம வந்து சைனாவை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலையம் அமைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி லிட்டரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு பக்க பாதுகாப்பு பேச்சுவார்த்தை. இதுதான் வந்து லிட்டரலாக அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது வரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முத முத யாருனால யோசிக்கப்பட்டது, இந்த கான்செப்ட் யாருனால கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா 2007 அப்போதைக்கு ஜப்பானில் இருந்த பிரைம் மினிஸ்டர் இருக்க ஒருத்தர்னால இந்த கான்செப்ட் கொண்டு வரப்படுது. இந்த பேச்சுவார்த்தை வந்து எப்படி இவெல்லாம் மாறுதுன்னு பாருங்க. இவர் இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் மிச்சம் உள்ள மூணு நாடுகள், அதாவது சைனானால ரொம்ப பாதிக்கப்படுற மூணு நாடுகள் இருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ரெண்டாவது ஆஸ்திரேலியா, மூணாவது அமெரிக்கா, நாலாவது ஜப்பான். ஸோ இந்த நாலு நாடுகளும் வந்து இப்போ வந்து ஒன்று சேர்றாங்க இந்த பேச்சுவார்த்தை மூலமாக. இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 2007 2008 வரைக்குமான ஒரு விஷயமா நடக்குது. இதில் ஒவ்வொரு நாடோட பிரைம் மினிஸ்டரும் சரி முக்கியமான தலைவர்களும் இதில் வந்து கலந்துக்கிறாங்க. ஏழு முக்கியமான ரூல்ஸ் போடுறாங்க. அந்த ஏழு முக்கியமான ரூல்ஸ் என்னன்றதை நம்ம இன்டெப்த்தாக பார்க்க வேணாம். ஆனால் வந்து இந்த ஏழு முக்கியமான ரூல்ஸ்லையுமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்குது. அதனால 2007 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு பேச்சுவார்த்தை 2008 முடிகிறதுக்குள்ளேயுமே வந்து இது வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து அப்போதைக்கு மாறுறாரு. புது பிரைம் மினிஸ்டராக கெவின் ரட் அப்படின்றவர் வராரு. ஏற்கனவே இந்த கான்செப்டுக்கு ஒத்து போனவர் வேறு பிரைம் மினிஸ்டர். இப்போ புது பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான கான்ட்ரவர்ஷியலான விஷயம், அதாவது வந்து சண்டை அப்படின்றது வந்து ரொம்ப வருஷமாக போயிட்டே இருக்க ஒரு விஷயம். இப்போ ஆஸ்திரேலியாவும் போய் இதில் இன்வால்வ் ஆகும் பொழுது நமக்கும் இதனால் பாதிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து இதுலேருந்து பின்வாங்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் கருத்து வேறுபாடு காரணமாக வந்து இப்படியே பின்வாங்கிட்டே இருக்கிறதுனால இது 2008 இந்த விஷயங்கள்லாம் அப்படியே முடிஞ்சு போயிருது. இப்போது இது எப்படி வந்து நாலு பக்க பாதுகாப்பு பேச்சுவார்த்தை ஆகுதுன்றதை பாருங்கள். இது எப்படி நாலு பக்கமாக மாறுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். வேர்ல்டு மேப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த நாலு கண்ட்ரிஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அப்புறம் அமெரிக்கா, இந்த நாலு நாடுகளையுமே வந்து உலக மேப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சதுர வடிவில் இல்லைன்னா வந்து ஒரு நீல் சதுர வடிவில் வரும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும், ஒரு சைனாவை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ சைனா வந்து இந்த நாலு பக்க சதுரத்துக்குள்ளே வந்து சைனா இருக்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு இருக்கிறதுனால இந்த நாலு நாடுகளும் ஒன்று சேர்ந்து சைனா மீண்டும் நிறைய விஷயங்களை வந்து, அதாவது தன்னோட ஆதிக்கத்தை உள்ள செலுத்தாத மாதிரி, மற்ற நாடுகளில் செலுத்தாத மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் இது. ஆனால் வெகு விரைவிலே வந்து இது கைவிடப்பட்டது அப்படின்றது ஒரு சோகமான விஷயமா இருக்குது. இப்படி இவங்க நடந்துட்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 13 ஆச்சு அந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 2020 ஆரம்பிச்சு 13 ஆயிடுச்சு. இப்போ சைனாவோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்பவே வேகமாக இருந்திருக்கு. அது பல் மடங்கு பெருக ஆரம்பிக்கிட்டு இன்னமும் வந்து கண்ணுக்குள்ள தூசி உறுத்துற மாதிரி ஒவ்வொரு நாடு தலைவர்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்போ சைனானால என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க செஞ்சாங்கன்றதை இப்போ ஃபாஸ்ட்டு பார்ப்போம். முதல் நாடு நம்ம நாடு இந்தியாவே எடுத்துப்போம். இந்தியாவுக்கும் சைனாக்குமான பிரச்சனை என்ன பிரச்சனைன்றது நமக்கு நல்லாவே தெரியும், பார்டர் பிரச்சனை தான். கிட்டத்தட்ட நான் சின்ன வயசில் நான் படிக்கும்பொழுது பார்த்த இந்தியா மேப் வேறு, இப்போ நான் பார்த்துட்டு இருக்க இந்தியா மேப் வேறுன்றது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்தியா மேப் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா ஆக்கியபைடு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர்ன்ற மாதிரி மாறி இப்போ அதோட வடிவமே மாறிடுச்சு அப்படின்றதான் ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சைனா பாகிஸ்தானுக்கு சைனா பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு இன்னொரு ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 21st century சில்க் ரூட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. இது என்ன 21st century மேரிடைம் சில்க் ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சைனாலேருந்து யூரோப் வரைக்கும் வணிகம் செய்யறதுக்கான வழித்தடம் அமைச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட $40 billion 2014 அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கான வேலைப்பாடுகள்லாம் பயங்கரமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ரூட் அப்படின்றது கடல் வழியாக வர இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை தொடாமல் சைனாலேருந்து டைரெக்டாக மற்ற நாடுகளை தொட்டு ஸ்ரீலங்காலேருந்து பாகிஸ்தான் வழியாக போகிறதுனால இது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கிறதா இந்தியா நினச்சிட்டு இருக்காங்க. இதனால் இந்தியா பெரும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா இங்கேருந்து சைனாலேருந்து ஒரு கப்பல் கிளம்பி ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்காலேருந்து அந்த பொருட்களை ஏற்றிட்டு பாகிஸ்தானில் கம்பர் அப்படின்ற ஒரு போர்ட்டுக்கு போவாங்க. அங்கேருந்து நில வழியாகவோ இல்லை வந்து திரும்ப அங்கேருந்து கடல் வழியாகவோ திரும்ப அவங்க பயணத்தை தொடர்ந்து யூரோப் வரைக்கும் அவங்க வணிகத்தை செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது இந்தியாக்கான ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது. அடுத்த கண்ட்ரியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்.
இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மொபைலா இருக்கட்டும் லேப்டாப்பா இருக்கட்டும், சைனா ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உலகம் ஃபுல்லா வந்து கொட்டி பரவி கிடக்குதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சைனாவோட பிக்கஸ்ட் சப்ளை செயின், உலகத்திலேயே மிகப்பெரிய சப்ளை செயின் வச்சிருக்க நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா தான். இதனால பாத்தீங்கன்னா ஜப்பானும் ஜப்பான் ப்ராடக்ட்ஸ்க்குன்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்குது. அவங்க ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருக்கும், கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகள் வந்து அது உழைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ப்ராடக்டா இருக்கும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஷிப்மெண்ட் பண்றதுக்கோ இல்லை வந்து அவங்க சப்ளை செயினை வந்து பெருக்கிறதுக்காக வேலை வாய்ப்புகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது சைனா இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும் பொழுது ஜப்பானோட சப்ளை செயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா அடிபட போகுது அப்படின்றது ஜப்பானோட கருத்தா இருக்கு. ஜப்பானோட வலி அது, வலியும் வேதனையும் அதுதான். சைனா ஜப்பானுக்கு செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம் இதுதான். அடுத்த நாடா வந்து நம்ம ஆஸ்திரேலியா பார்ப்போம். ஆஸ்திரேலியாவுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆஸ்திரேலியா போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சைனாவோட சைனீஸோட ஆதிக்கம் வந்து ஆஸ்திரேலியாவில் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டே வருது. நீங்கள் வந்து நிறைய சைனீஸ் பீப்புளை வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்துட்டே இருக்கலாம். இப்படி என்னடா நடக்குது, இது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கிறதாக, நம்ம கூட வந்து கனடாலையும் லண்டன்லையும் நம்ம தமிழ் ஆட்கள் நிறையா இருக்காங்களே, அந்த மாதிரியான விஷயங்கள் தானே இது சர்வசாதாரணமானு சொல்லலாம். ஆனால் சைனீஸோட எண்ணங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். சைனா எங்கே போனாலும் தன்னோட ஆதிக்கம் அங்கே இருக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை சிந்திச்சுட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ்திரேலியாவில் எப்படி பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனா அங்கே உள்ள எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே உள்ள நுழையிறாங்க, அங்கே உள்ள பிரச்சனைகளை வந்து பார்க்குறாங்க, அந்த எஜுகேஷன் சிஸ்டமை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, அடி வரைக்கும் போய் அங்கே உள்ள பாலிட்டிக்ஸ்குள்ளே நுழையிறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளையும் செஞ்சுட்ருக்காங்கன்றது ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது. இது ஆஸ்திரேலியாவோட பிரச்சனை. கடைசியாக நம்ம வரப்போகிற நாடு தான் அமெரிக்க நாடு. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் உள்ள பிரச்சனை இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை, இது பல ஆண்டுகளாக நடந்துட்டு வருது. என்ன தான் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு இரு நாட்டு தலைவர்களும் கூடி பேசி அதை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சாலும், அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இனி ஆஸ்திரேலியா இனி சைனாவும் அமெரிக்காவும் வந்து ஒன்று சேருவாங்களா அப்படின்ற கேள்விக்குரிய நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. 10 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ஒன்று நடக்கவே இல்லை. ஆனால் 2017 இதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஷியன் மாநாடு, ஈஸ்ட் ஏஷியன் மாநாடு ஒன்று வந்து மணிலாவில் நடக்குது. அதாவது பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் மணிலாவில் ஒரு மாநாடு ஒன்று நடக்குது. அந்த மாநாட்டில் இந்த தலைவர் எல்லாம் முன்னு கூடுறாங்க. அதாவது இந்தியாவோட தலைவராக இப்போதைக்கு இருக்கா நரேந்திர மோடி அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாட்டோட தலைவர்கள், இந்த மாதிரி ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இருக்கும், இல்லை ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து திரும்ப இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே வராங்க. இதுக்கான விஷயங்களை என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திரும்ப நம்ம ஆரம்பிக்கலாம், ஏற்கனவே போடப்பட்ட இந்த குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னு, அதாவது இந்த 4 பக்க பாதுகாப்பு பேச்சுவார்த்தையை வந்து நம்ம திரும்பவும் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய ஸ்டெப்ஸை நம்ம மேற்கொள்ளணும். இல்லை அப்படின்னா வந்து உலகத்தையே சைனா ஆளக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து டெவலப் ஆயிடுவாங்க. அவங்க நம்ம நாட்டில் வந்து ஏற்கனவே ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காங்க, இனி உலகத்துக்கே ஆதிக்கத்தை செலுத்துகிற மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்றது இவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இன்னொரு உதாரணம் இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 21 ஆண்டு சில்க் மேரிடைம் சில்க் ரூட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா, அதுவும் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்பட்டிருக்கு. சைனா அமெரிக்காவை தவிர மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அவங்களோட பொருட்களை சப்ளை செய்யும் சப்ளை பண்ணுறதுக்காகவும் வணிகத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் தான் இந்த 21 மேரிடைம் சி ரூட்டுன்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மேரிடைம் சி ரூட்டை பற்றி நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு தனியாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். டெக்னாலஜி கம்பெனிஸ் நிறையாவே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நம்ம சைனாவில் வச்சிருக்காங்க, நான் சொல்லியிருந்தேன். ஆப்பிள் மாதிரியான கம்பெனி உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்போ அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து திரும்ப இந்தியா மாதிரியான மேன் பவர் ஜாஸ்தியாக உள்ள ரிசோர்ஸ், அதாவது காஸ்ட் எஃபெக்டிவான விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில், நம்ம இந்தியாவில் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம்குள்ளே வர்றதா அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல, ஏன்னா சைனாவில் இருக்க நம்ம ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஸ்கில் வேறு, நம்ம நாட்டில் இருக்க ஸ்கில் வேறு. ஸோ இதுக்காக நமக்கு நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமைக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைனா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் கொடுத்துட்டே வராங்க. இதுலேருந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் சைனாக்கு என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போகிறாங்கிறது நமக்கு தெரியலை. பொறுத்திருந்து தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் ராம் ஜான்விரா. தேங்க்யூ.